ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்லான்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம மதுரை கர்மாத்தூர்ல இருக்கிற நல்ல குருமன் சாமியோட வரலாறை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க, அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஷ்ட தெய்வமா ஆயிர சாமிகளை கும்பிட்டாலும் கஷ்ட நேரத்துல காவல் சாமியா ஓடி வருவது நம்ம குலசாமி தாங்க. அதனாலதான் நம்ம வீட்டு பெரியவங்க தங்கள் மண்ணையும் மக்களையும் காப்பாத்தின தெய்வங்களை குலசாமியா சொல்லுவாங்க. ஒவ்வொரு குலத்துக்கும் சாமி கட்டாயமா இருக்கும், அது துடியா நின்று எப்போதுமே அந்த கூட்டத்தை காப்பாத்தும். அந்த வகையில மதுரையில் உள்ள புகழ் பெற்று விளங்கும் கருமாத்தூர் அருள்மிகு நல்ல குருபன் சாமி தென்னாடு கள்ளர் நாட்டு கோவில்களில் பெரிய கோவில் என்று சொல்லப்படுது. இந்த கருமாத்தூர் நல்ல குருமன் கோவில் தான் இங்க சாதி விதம் இல்லாம சகல மக்களும் வந்து வழிபட்டு போறாங்க. நல்ல குருமன் பிரம்மனோட அம்சம், படைக்கும் சாமியான அவரு இங்கு துடியா நின்று நீதியை காக்கும் தெய்வமா இருக்காரு. பஞ்சபூதங்கள்ல இவர் நிலத்துக்கான சாமி. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்ததுக்காக கருமாத்தூர் பூமியில கண்மூடா நிலையா நின்றுகிட்டு இருக்காரு. பெருமாண்டியும் பேக்காமனும் பேச்சியம்மனும் உலாவின இந்த மண்ணுல நல்ல குருமன் சாமியா தங்குனதே சிலிர்ப்பான கதை. இரும்பன் பேக்காமன் இவர்களுக்குள் நடந்த சண்டைக்கு பிறகு மத்தீசம் செய்ய வந்த பிரம்மர் விஷ்ணு சிவன் ஆகிய மூணு பேர்ல பிரம்மா இங்கேயே சாமியா நின்றுட்டாராம். பிரம்மா சரியா இருந்து நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொன்னதால இவரை கன்னி கழியாத கடசாரி நல்ல குருமன் என்று கும்பிடுறாங்க. இவரோட வந்த ஏழு கன்னிமார்கள் உள்ளிட்ட தெய்வங்கள் இங்கேயே தனித்தனி சன்னதிகள்ல குடிகொண்டு இருக்காங்க. நல்லவங்களுக்கு காவலா இருக்காரு நல்ல குருமன். கெட்டது செய்யறவங்களை கிட்ட சேர்க்காம தண்டிச்சு கேப்பாருண்டு ஒரு பயம் இருக்கு. நாயத்துக்கு புறம்பா நடந்துகிட்டா இந்த குருமைங்கிட்ட தப்பிக்கவே முடியாது. கெட்டவனுக்கு புத்தி சொல்ல தான் கட்டி வளர்த்த நல்ல கருப்பு பாம்பையும், நல்லவனுக்கு ஆதரவா தான் தட்டி வளர்த்த கூளை பாம்பையும் அனுப்பி வைப்பாருண்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இவர்கிட்ட போய் புரட்டு எல்லாம் ஆகாது. அந்நியர்கள் வந்து இந்த மண்ணில அலங்கோலம் செய்த போது மீனாட்சி அம்மன் சொத்துக்கு நின்றாருண்டு சொல்லுவாங்க. இவர் சைவசாமி, அதனால வாசல்ல இருக்கிற கருப்பசாமிக்கு மட்டும் கெடாய் வெட்டி படையல் போட்டு கருப்பசாமிய மக்கள் கும்பிடுவாங்க. அன்றாடம் நல்ல குருமன் பூசை, பொங்கலுன்னு விசேஷம் இருந்தாலும் அமாவாசை, சிவராத்திரி, மாசி பஞ்சனும் பல திருவிழா நாள்கள் இவருக்கு உண்டு. மக்கள் அவங்க வீட்டுல எந்த நல்லது நடந்தாலும் இவரை போய் பார்த்து உத்தரவு வாங்காம செய்ய மாட்டாங்க. மக்கள் எல்லாம் வருஷ வருஷம் சொந்த பந்தங்களோடு வண்டி கட்டிக்கிட்டு வந்து இவரை சந்திச்சு போய் பொங்கல் வச்சு படையல் போட்டு அந்த வருஷம்தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். இந்த மதுரை மாவட்டத்தை தாண்டி எல்லா தேசங்களிலும் இருந்தும் இந்த சாமியை பார்க்க வருவாங்க. நீதி கேட்டு வந்து நின்றால் போதும், யார் பக்கம் நியாயமோ அவங்க பக்கம் நின்று காத்தருள்வார் நல்ல குருமன் சாமி. குறையிண்டு இந்த மண்ணு விதிச்சா போதும், குறைகள்லாம் நீக்கி விடுவாரு நல்ல குருமன் சாமி. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த கோவில்ல நடக்கிற அற்புதங்களை சொல்ல சொன்னால் விடிய விடிய சொல்லலாம். கல்லானை கரும்பு தின்னது, வெள்ளையனே வேதம் சொன்னது, தலையறுத்த கோழி சாட்சி சொன்னது, தாக்க வந்த அந்நியருக்கு வானுக்கும் பூமிக்குமா நின்னு பாடம் சொன்னதும் இந்த சாமி செஞ்ச அற்புதங்கள் அநேகம். மனசுல நினைச்சாலும் கனவுல வந்துருவாராம் நல்ல குருமன் சாமி. பிள்ளை வரம் கேட்டு, வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு யோகம் கேட்டு, முக்கியமா வம்பு வழக்கு தீரவும் இங்க வருவாங்க. இது சீக்கிரமே
எல்லாமே நிவர்த்தி பெறுவதும் சகஜமானது தாங்க. இன்னும் இந்த கோவிலை பத்தியும் நல்ல குருமன் சாமியை பத்தியும் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது தாங்க நல்ல குருமன் சாமியோட வரலாறு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமான பல வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மதுரை கர்மாத்தூருக்கு வந்து நல்ல குருமன் சாமியோட அருளை பெற்று செல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'm coming home.